வேளர் அவர்களை பற்றி நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலேயே ஒரு பொது உடைமை தத்துவத்தை, பொது உடைமை கருத்தை இந்தியாவிலேயே முதன் முதலாக கொண்டு வந்து மே தினத்தை கொண்டாடிய பெருமை இந்தியாவிலேயே நம்முடைய சிந்தனை சிற்பி சிங்கார வேளர் அவர்களுக்கு தான் அந்த பெயரும் புகழும் உண்டு. அதுமட்டும் இந்த காம்பவுண்டு ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா 9 ஏக்கராகவும் 20 சென்ட்டும் இன்றைக்கி என்ன வேலை இருக்குன்னு பார்த்துங்க. 9 ஏக்கரா இன்றைக்கி ஒரு பீச்சுக்கு, மெரினா பீச்சுக்கு எதிர் இருக்குன்னா 9 ஏக்கராகவும் 20 சென்ட்டும் அவருடைய சொத்து. இது அவருடைய சொத்து. ஒட்டுமொத்தமாக கல்விக்காக அவர் வந்து தானம் அளித்தார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு சமுதாய நோக்கு படைத்தவர் என்பதை நாம் நிச்சயமாக நாம் வந்து உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் சிந்தன சிற்பி சிங்காரவேளர் அவர்கள் பல்வேறு நூல்கள், அதாவது ஒரு மூட நம்பிக்கை, சமுதாயத்துக்கு ஒவ்வாத கருத்துக்கள், அதே போன்று ஒரு பெண்ணுரிமை, ஒரு சமுதாயம் தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு எப்படியெல்லாம் வந்து மனிதர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுபூர்வமான கருத்துக்களை சமுதாயத்துக்கு அளித்தவர் சிந்தன சிற்பி சிங்காரவேளர் அவர்கள். எனவே தான் அவரை வந்து சிந்தன சிற்பி என்று நாம் இன்றைக்கு நாம் வந்து சொல்கிறோம். இன்றைக்கி வந்து சிந்தன சிற்பின்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் தான் உலகத்திலேயே. அப்படி பார்த்தா நம்முடைய சிந்தன சிற்பி சிங்காரவேளர் மட்டும்தான், வேறு யாரும் அந்த பட்டத்துக்கு சொந்தக்கார் கிடையாது. அந்த அளவிற்கு வந்து வாழும் காலத்தில் ஒரு வழக்கறிஞர், வழக்கறிஞர் என்று சொல்லும்போது அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் 2 கோவில சிஸ்டம் இருந்தது. ஒன்று ஆங்கிலேயர்கள், ஆங்கிலேயர் அல்லாதவர்கள். ஆங்கிலேயர் அல்லாதவர்னு பார்த்தா கருப்பு இன மக்கள்வாங்க. நீ வெள்ளையாக இருந்தால் கூட கருப்பந்தான், நான் வெள்ளையாக இருக்கிறேன் அதுக்காக வந்து நான் வந்து வெள்ளைன்னு சொல்ல முடியாது. அவன் பிரிட்டிஷ்காரனை பொறுத்தவரை வந்து வெள்ளைக்காரன் தான் ஒயிட்டு. ஈவந்தோ இந்தியன்ஸ் வந்து தமிழ்நாடு வந்து கருப்பாக இருந்தால் கூட, அது வெள்ளையாக இருந்தால் கூட தே ட்ரீட் ஆஸ் பிளாக். அதனால் கருப்பர்கள் வெள்ளையர்கள் அப்படி பிரித்தாங்க. ஏன்னா அதெல்லாம் எதிர்த்து வந்து போராடியவர். அந்த மாதிரி வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது, எல்லோரும் மனிதர்கள் என்கின்ற அடிப்படையில் வந்து அந்த ஒரு பாகுபாடு வந்து கலையணும்னு சொல்லிட்டு போராடியவர். உதாரணத்துக்கு அவரை பொறுத்தவரை செயற்படுவார். அவரை பொறுத்தவரையில் இன்னொன்று வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, வக்கீலாக இருந்து அவரை பொறுத்தவரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்த 2 கோவில சிஸ்டம் வச்சாங்க. தண்ணீர்லாம், அதாவது வெள்ளைக்காரன் வந்து வெள்ளைக்கார வக்கீல்லாம் வந்து ஒரு பானையிலையும், அதே போல் நம்முடைய இந்திய வக்கீல், தமிழ்நாடு வக்கீல் ஒரு பானையிலும் தண்ணி குடிக்கிறேன்னு. உடனே என்ன பண்ணார் சிங்காரவேளர், தூக்கி அந்த பானையை உடைச்சிட்டு, அப்படிப்பட்ட நிலை இருக்கிற இந்த கோர்ட்டில் இனிமேல் நான் ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, அந்த கவனம்லாம் வெள்ளைக்கார கொடுத்த கவனம்லாம் உன்னுடைய ட்ரெஸ்ஸை வேணாம் ஒன்றோன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சு வீசிட்டு வந்தவர். அந்த மாதிரி ஒரு தன்மான சிங்கம், ஒரு பகுத்தறிவுவாதி. இன்றைக்கி இருக்காங்க தன்மான சிங்கம்னு சொல்லிட்டு தன்மானத்தை விற்றவங்க இருக்கிறாங்க, பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக போகிறவங்களும் இருக்காங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு பகுத்தறிவுவாதியாக, ஒரு தன்மானவாதியாக, மானம் உள்ளவராக, ரோஷம் உள்ளவராக, வீரம் உள்ளவராக, ஒரு ஆண்மகனாக இருந்தவர் வந்து சிந்தன சிற்பி சிங்காரவேளர் அவர்கள். எனவே தான் அவருடைய புகழுக்கு நம்ம வந்து பெருமை சேர்க்க வேண்டும் என்ற வகையில் இதே இது புரட்சி தலைவி அம்மாவிடத்தில் போய் சொன்ன உடனே இதே பேருந்து அண்ணா என்ன சொன்னார்னா, சிந்தன சிற்பி சிங்காரவேளர் மட்டும் ஒரு ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு மாஸ்கோவில் செலவு வச்சுருப்பானுங்க, ஆனால் அவர் மீனவர் குடும்பத்தில் பிறந்ததுனால அவருடைய புகழ் வந்து மறைக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்ச அண்ணாவே குறிப்பிட்டிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு இதே நடுக்குப்பம் பகுதியில் பிறந்து இன்றைக்கி வந்து ஒரு ரஷ்ய அளவில், உலக அளவில் வந்து எல்லா அளவுலேயும் புகழ் பெற்று, இந்தியாவிலும் ஒரு புகழ் பெற்ற ஒரு சிந்தன சிற்பின்னு நம்மளுடைய சிங்காரவேளர் தான் நம்ம வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய நினைவு வந்து போட்டுக்கின்ற வகையில் தான் அம்மாகிட்ட வந்து அன்றைக்கி வந்து எடுத்து சொன்ன உடனே உடனே வந்து நினைவு மண்டபம் ராயபுரத்தில் அன்றைக்கி கட்டுறதுக்கு உத்தரவிட்டு ராயபுரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு நினைவு மண்டபம் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லை, சிந்தன சிற்பி சிங்காரவேளர் பெயரில் ஒரு விருது ஆண்டுதோறும் யாரெல்லாம் சிந்தன சிற்பி சிங்காரவேளர் பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதி அவங்க வந்து வெளியிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து விருதுகள் வந்து ஆண்டுதோறும் பொங்கல், அதாவது பொங்கல் தினத்தன்று வழங்குவதற்கு அம்மாவர் உத்தரவிட்டு அந்த ஜீவம் போடப்பட்டு முதல் விருது நம்முடைய ராயபுரத்தில் இருக்கின்ற சிந்தன சிற்பி சிங்காரவேளருடைய அறக்கட்டளை சார்ந்த ஆராய்ச்சி செய்து பல நூல்கள் எழுதிய திரு வீரமணி அவர்களுக்கு முதல் விருது அன்னைக்கு வந்து அம்மாவுடைய அரசில் அன்னைக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி சிங்காரவேளர் தினத்தை வந்து அரசு விழாவாக கூட அன்றைக்கி வந்து ஏற்படுத்தி இன்றைக்கி அரசு விழாவாக இன்றைக்கி வந்து கொண்டாடுறோம்னா இதே இது புரட்சி தலைவி அம்மாவர் எடுத்த முழு நடவடிக்கை. ஏன்னா சிந்தன சிற்பி சிங்காரவேளருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை
நிலைத்து நிற்கும். நினைவு மண்டபம் வந்து வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வந்து புரட்சி தலைவர் அம்மாடத்தில் சொல்லி ராயபுரத்தூர் நினைவு மண்டபம் கட்டினோம். அதே போல் நம்முடைய சிந்தனை சிற்பி சிங்காரவர் பேரில் வந்து ஒரு விருது வந்து ஆண்டுதோறும் வந்து கால உள்ளவரில் உலக உள்ளவரில் வந்து விருது எந்த அரசும் ஏற்படுத்தலை, அம்மாவோடய அரசும் ஏற்படுத்தது. சிங்காரவரை பற்றி யார் யாரில் ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறீங்களோ அதில் வந்து அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து விருது கொடுக்குற அந்த வந்து ஆண்டுதோறும் நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பொங்கல் விழாவில் அன்றைக்கி வந்து ஏற்பாடு பண்ணி தமிழ் இது பொங்கல் இது இது திருவள்ளுவர் தினம் அந்த தினத்தில் வந்து கொடுக்கப்படுகின்றது. அதே போல் வந்து அரசு விழாவாக பண்ணோம். அரசு விழா பண்ணுறதுனால தான் வந்து இன்றைக்கி வந்து அரசு சார்பில் வந்து மரியாதை வருது. ஸோ எந்த அளவுக்கு வந்து சிந்தனை சிறுவி புகழுக்கு திமுக ஆட்சியில் எவ்வளோ காலம் நாங்கள் புகழ் சேர்க்கல, ஆனால் எல்லா வகையிலும் நாங்கள் வந்து புகழ் சேர்த்தோம். ஸோ இதுவும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக வந்து இவங்க செய்ய போகிறது கிடையாது, நிச்சயமாக நாங்கள் வந்து செய்வோம். முதலமைச்சர் பேசும்போது இவங்க தான் திமுக சொல்கிறேன் தொடர்ந்து வச்சு வராங்க. அது இந்த வளாகம் அறிவிக்கிறது அறிவிப்பு நீங்கள் வெளியிடுறதும் அந்த அரசுக்கு வலியுறுத்தணும் ஒரு கோடி கேட்கறாங்க. இல்லை அதுதான் இப்போ நான் ஏற்கனவே பட்டியலிட்டேன் எங்களுடைய அரசில் என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு. இப்போ எதிர்காலத்தில் எங்களுடைய அரசு அமையும், அமையும் போது நீங்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் செயல்படியும் பெறும். சார், இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து போட்டிக்கிட்ட திமுக கூட்டணியில் போட்டு காங்கிரஸ் ஒதுக்குனாங்க, ஆனால் அதிமுக வந்து தமாக ஒதுக்காமல் கூட்டணி தளபதிக்கு எதிராக செயல்படுது. கே எஸ் அழகிரி அறிக்கை போட்டிருக்காரு. இப்போ அதுதான் நான் சொன்னேன். நான் அவரே இப்போ பொறியில் வந்து மாட்டிக்கிற மாதிரி மாட்டினார் இருப்போம். ஏன்னா நான் என்ன சொன்னேன், நான் எங்களுக்கு தில்லு இருக்குது, எங்கள் விருப்பம் தெரிவித்தோம். நிற்கிறது தில்லு வேணும்ல, இப்போ ஓபிஎஸ் பார்த்தா முன்மொழிகிறதுக்கும் வழிமொழிகிறதுக்கும் ஆள் இல்லை, பாவம் அவருடைய நிலைமை அப்படியே போச்சு. தினகரனுக்கு வந்து இது தேர்தல்னாலே ஒரு பயமாகி போச்சு. எதுக்குடா இந்த ஒம்முன்னு அவர் ஜெகம் வாங்கிட்டார் அவர். ஆனால் நாங்கள் டிஎம்சி நின்றுது இருந்தாலும் எங்களோட விருப்பம் தெரிவித்தோம், போய் கேட்டோம். அவரை வந்து ரெண்டு பேரும் பேசினாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அதிமுக விருப்பம் தெரிவித்தது நீங்கள் நில்லுங்கன்ட்டாங்க, நின்னோம். தில்லை காட்டுது. நான் என்ன சொல்கிறேன், நேற்று சொன்னதான் சொல்கிறேன், திமுக அதே போல் காங்கிரஸ் நீங்கள் அதிமுக நிற்குதுங்க, நீங்கள் போங்க தள்ளி, நாங்கள் நிற்கிறேன்னு வந்தாங்களா வரலையே. அப்போ என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே வந்து அந்த கட்சியை பொறுத்தவரை வேஸ்ட் லேக்கேஜ்னு சொல்லி தெரிஞ்சிட்ருக்காங்க. வீணான சுமைன்னு சொல்லிட்டு, வீணான சுமை காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு தோளில் சுமந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் தோக்க போகிறது உறுதி. இது காங்கிரஸு தோற்றவுடனே என்ன சொல்லிவிடுவாங்கன்னா, நாங்களா நின்னோம், காங்கிரஸ் தானே நின்றுச்சு, தோத்துட்டாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கை கொண்டு போயிடுவாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது இன்றைக்கி நிலமை. இன்றைக்கி என்ன நிலமை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஆற ஓடுது. இன்றைக்கி வாக்களித்த மக்கள் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்றைக்கி உரிமைத்தொகை கிடையாது, நீட் ரத்து கிடையாது, 1000 ரூபா உரிமைத்தொகை போச்சு, கேஸ் மானியம் கிடையாது, முதியோர் உதவித்தொகை அவுட்டு பாதி கட் பண்ணிட்டாங்க, 1000 ரூபா அந்த 1500 ரூபா ஏற்றலை, விவசாய கடன் தள்ளுபடி இல்லை, அதுக்கப்புறம் நகை கடன் தள்ளுபடி கிடையாது, அதுக்கப்புறம் வந்து இது இது பொங்கலுக்கு கரும்பு இல்லை, நாங்கள்லாம் சண்டை போட்ட பிறகு கரும்பு 5000 ரூபா கொடுக்கணும், 1500 ரூபா கொடுத்தாரு. நாங்கள் 2000 ரூபா கொடுத்தாலும் 1000 ரூபா கொடுத்துட வேண்டியதானே, நீங்கள் அது கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு, இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 9 கிலோ தங்கத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான் அவன். சென்னையில் 9 கிலோ தங்கமே அவுட்டு. அது நல்லா அருமையாக சொன்னீங்க. அது ஒரு முதலமைச்சர் தொகுதியிலே வந்து கண்ணம் போட்டு திருடுற கூட்டம் கண்ணம் போட்டு திருடினே இருக்கு. இன்றைக்கி அதை வந்து தடுக்கிறதுக்கு வக்கில்ல. அந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுடைய உயிருக்கு உடமைக்கு எந்த பாதுகாப்பு உத்தரவு எந்த உத்தரவாதமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நேரம் விலைவாசி ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்குது, ஒரு பக்கம் வந்து சொத்து வரி உயர்வு, ஒரு பக்கம் மின் கட்டண உயர்வு, ஒரு பக்கம் வந்து பால் விலை உயர்வு, பால் பொருட்கள் விலை உயர்வு, இப்படி எல்லா வகையான உயர்வுகளை மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து கண்ணுக்கு தெரியுதா கேட்டால் வாய் கூசாம எப்படி தான் பொய் சொல்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு மனசு வருதோ. பா 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 இந்த மாதிரி வந்து ஒரு பொய் சொல்கிற மனுஷனை உலகத்தில் நான் பார்க்கலப்பா. நான் 85% வந்து நிறைவேற்றிட்டாரான். 80 கேட்க வேண்டியது தானே நீங்கள்லாம் அவட்ட. 85% நிறைவேற்றினா எதை நிறைவேற்றினீங்க? 1000 ரூபா உரிமைத்தை கொடுத்தீங்களா, கேஸ் மானியம் கொடுத்தீங்களா, இல்லை வந்து முதியோர் 1000 ரூபா வந்து 1500 ரூபா ஏற்றுனீங்களா, அதை ஏற்றுனீங்களா? நீங்கள்
கல்வி கடன் ரத்து பண்ணிங்களா, தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் அருமையான திட்டம் அதை ரத்து பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூட்டி ரத்து பண்ணிட்டீங்க. இதுபடி கிட்டத்தட்ட எல்லா வகையிலும் இன்றைக்கி மக்கள் பாதிப்பு இன்றைக்கி இருக்கிற நிலையில் ஒரு இடைத்தேர்தல் வந்து இன்றைக்கி சரியான அளவுக்கு மாட்டிக்கினாங்க. இன்றைக்கி சரியாக மாட்டினா எலி வந்து பொரியல மாட்டின மாதிரி மாட்டிச்சு. இன்றைக்கி ஒரு தக்க பாடம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு மகத்தான வெற்றி கொடுப்பதன் மூலமாக கண்டிப்பாக வந்து இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய இடி, எதிர்காலத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து ஒரு பிரதிபலிக்கின்ற வகையில் எங்களுடைய வெற்றி இருக்கும், அவங்களுடைய தோல்வி இருக்கும். அதனால் இது எப்பாடுபட்டாவது 1000 கோடியாக செலவு பண்ணி நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்ற அளவில் பணத்தை வாரி. உதயநிதியும் ஸ்டாலின் தான் சென்னையில் இருக்கிறாங்க, நான் அதிமுக சார்பில் நான் இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஹெட்குவார்டர்ஸில் ஒருத்தன் இருக்கணும் இல்லையா, அதை அந்த இப்போ நினைவு தினம் வந்தேன். அதே போல் எலெக்ஷன் கமிஷன் போகணும், அங்கே அட்ராசிட்டிஸ் பண்ணால் டிஜிபி பார்க்கணும். இப்போ இனிமேல் தான் அவங்க வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க, அதான் எல்லாத்தையும் எதிர்கொள்வோம். அதை பற்றிலாம் எங்களுக்கெல்லாம் எந்த இப்போ ஜகா வாங்குகிற வேலையெல்லாம் எங்ககிட்ட கிடையாது, அவங்களுக்கு அந்த ஜகா வாங்குகிற இது உண்டு. அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 பேர் தவிர இன்றைக்கி எல்லாம் 30 அமைச்சராங்க முகாமிட்டுருக்காங்க. சரி, 30 அமைச்சர் முகாமிட்டாங்க, எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்னா சொல்லுது, தேர்தல் நேரத்தில் எந்த வேலையும் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், மக்களுக்கு அடிப்படையான வசதி பண்ணுங்கள், நீங்கள் பண்ணு வந்து முன்னாடியே பண்ணியிருக்கலாம் இல்லையா, நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தொகுதியில் பண்ணுங்கள். இப்போ ஈரோடு மட்டும் என்ன கண்ணுக்கு தெரியுது உங்களுக்கு, கிழக்கு மட்டும் உங்களுக்கு ஈரோடு கிழக்கு மட்டும் தெரியுது, பேட்ச் ஒர்க்கு நைட்டோட நைட்டாக பேட்ச் ஒர்க்கு. ஏன் இதுக்கு முன்னாடி தெரில, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி ஏன் இந்த பேட்ச் ஒர்க்லாம் போடல? அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து நிலவரி ரத்தம் ஈரோடு மாவட்டம் ஃபுல்லாக, அதுமாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ரத்து பண்ண வேண்டியதானே, நிலவரியை ரத்து பண்ண வேண்டியதானே, ஈரோடு மக்களுக்கு மட்டும் நிலவரி ரத்து. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு போய் ஸ்கூலில் போய் அவர் போய் டீச்சரை விசாரிக்கிறாரு, இப்போ தான் வந்து கண்ணுக்கு தெரியுது ஸ்கூலு. இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் இடத்துல ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு டீச்சிங் இன்ஸ்டியூஷனில் ஒரு மினிஸ்டர் போகலாமா? அது கோட் ஆஃப் கான்டக்ட் மீற செயல் இல்லையா? அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வயலேஷனு எல்லா வகையிலையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சட்டத்துக்கு புறம்பாக பாருங்கள் என்னென்ன பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், இதெல்லாம் 20 ரூபா நடந்துகிட்டு இருக்குது. ஏன் 15 நாள் முன்னாடி கண்ணுக்கு தெரில? சரி, இதே மாதிரி சென்னையில் பல பேட்ச் ஒர்க் இருக்குது, பண்ண வேண்டியதானே? அப்போ ஒருத்தர் செத்தாக தான் வாழ் வருமா தொகுதிக்கு? செத்தாக தான் வந்து அந்த தொகுதியில் நல்லா ஆகுமா? அது இது ஏற்க முடியாத ஒரு கருத்தாக இருக்குது. ஏன் கண்ணுக்கு தெரியல பேட்ச் ஒர்க் போடுறாங்க? சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் நிலவரி ரத்துக்கு அரசாணை, இது பாருங்கள் என்ன படிக்கிற பாருங்கள், அதாவது நத்தம் திருத்தப்பட்ட ஈரோடு மாவட்டம் ஈரோடு வருவாய் கொடுத்திருக்கப்பட்ட அனைத்து வட்டங்களில் உள்ள கிராமப்பகுதி நத்தம் சில நிலவரம் ரயத்து நிறுத்தப்பட்டது என குறிப்பிட்டிருந்து பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள தெரிவித்தல். பட்டா வழங்கும் கொடுத்துடலாம், பட்டா கேட்டால் கூட கொடுத்துடலாம். அப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து பாருங்கள். அப்புறம் இந்த பாருங்கள் ஒரு அமைச்சர் வந்து ஸ்கூலில் போகிறாரு, எப்படி ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் நேரத்தில் போக முடியும் சரியாக தெரியல, எது சுற்றுது நான் என்ன பண்ண முடியும்? இப்படி காட்ட இப்படி பண்ண பாருங்க, ரொட்டேட் பண்ணிடணும்ப்பா. ஓகே, இப்போ பார்த்தா பெருசாக பண்ணணுமா? ஆ பார், இந்த அவர் மூஞ்ச பார். இப்படி அதிகார துஷ்பிரயோகம், அதிகார துஷ்பிரயோகம், பண விநியோகம், இந்த மாதிரி வந்து ஒரு அத்துமீறல்கள், ஜனநாயக படுகொலைகள், இப்படியெல்லாம் செஞ்சால் அதையும் மீறி தாண்டி ஒரு மகத்தான வெட்டு நிச்சயம் பண்ணும். அதாவது அன்றைக்கு நடப்பட என்ன சொல்கிறாரு, பணம் ரொக்க ரொக்கமாக கொடுப்பாங்க வாங்கிக்கிங்க, ஆனால் ஓட்டை மட்டும் எங்களுக்கு போடுவாங்க கண்டிப்பாக, அதான் நடக்க போகுது இன்னைக்கு. இன்னைக்கு சொல்லுங்க ராமச்சந்திரன், இல்லை அவரை பொறுத்தவரை வந்து அவரை பொறுத்தவரை சொல்லிட்டு தெரிய வேண்டியதுதான். ஆனால் இன்னைக்கு ஒரு மீனவருடைய வாழ்வாதாரத்தை மிதித்து, மீனவர் வாழ்வாதாரத்தை அழித்து, மீனவர்கள் வந்து தொழில் செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்தி, அப்படி ஒரு நினைவு சின்ன தேவையா? இப்போ வந்து ஒரு எஸ்யூரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறும் கடலும் கலக்கக்கூடிய ஒரு பகுதி எது பட்டினப்பாக்கம், அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நிறைய அளவுக்கு நம்ம மீனவர்கள் தெரியும் எவ்வளோ மீன் குஞ்சுகள் வந்து அங்கே உற்பத்தி ஆகும்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ ப்ரீடிங் சென்டர், ஒரு மகப்பேறு மருத்துவமனை மாதிரி எது ஆறுகள் முகத்தோரம், அது படித்து பாருங்கள் நீங்கள். எஸ்யூரின்றது இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு, எஸ்யூரின்னு என்னென்னு கேளுங்க, தெரியுமா முகத்தோரம் என்னென்னு கேளுங்க, அவங்களை எதுவும் கடலில் கலக்குது அந்த இடம் தான் சொல்லுவாங்க. எஸ்யூரியில் தான் அதிகமான அளவுக்கு மீன் குஞ்சுகள் இனவிருத்தி செய்யும். அப்படி இனவிருத்தி செய்யும்போது கடற்கரையில் இருக்கின்ற 30 மீனவ கிராமங்கள் முழுமையான அளவுக்கு இனவிருத்தி மீன்கள் செய்யாமல் இருப்பதற்கு எக்கோ டிஸ்டர்பன்ஸ், இக்கோலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இது ஏற்படுறதன் காரணமாக கண்டிப்பாக மீன் இன உற்பத்தி பாதிக்கும். பாதித்தா யார் பாதிப்பா?
அடிப்படையாக மீனவர்கள் தானே பாதிப்பாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் போவேன்ல, அப்போ ஒரு வாழ்வாதாரத்தை அழித்து உங்கள் அப்பாவுக்கு வந்து பேனாச்சு அமைக்கிறது அவசியமா? நாங்கள் என்ன என்ன நீங்கள் போய் அறிவாலயத்தில் அமைச்சிங்க, அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குல்ல, ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் இருக்குது, ஓஎஸ்ஆர் கவர்மெண்ட் கொடுக்காமல் வச்சுருக்கீங்க, பப்ளிக் யார் அலோவ் பண்ணுறீங்க? அந்த இடத்துல வந்து போட்டு 134 இல்லை 200 அடி இல்லை 10,000 அடி கூட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிலவுக்கு கூட அமைச்சிங்க, யாரும் உங்களை போய் கேட்க போகிறதில்ல, உங்கள் பணத்தில் அமைச்சிங்க. 81 கோடி ரூபா பள்ளிக்கூடத்துக்கு பணம் இல்லைன்னு வசூல் பண்ணுறீங்க, நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பணம் இல்லைன்ட்டு எல்லார்ட்டையும் வசூல் பண்ணுறீங்க. அப்போ இந்த 81 கோடி ரூபா வந்து யாருடைய பணம்? உங்கள் வீட்டில் எடுத்து வந்து போடுறீங்களா? நீங்கள் அரசாங்க கருவூலத்துக்கு தானே எடுத்து போடுறீங்க நீங்கள், அது தேவையாது. பணத்தை அரசு பொறுத்தவரை ஒரு கடுமையான நிதி நெருக்கடி இருக்குன்ற சொல்கிறீங்க, ஆனால் இதுக்கு மட்டும் பணம் இருக்குது. அரசு பொறுத்தவரை வந்து பள்ளிக்கூடங்களுக்கு வந்து அடிப்படை வசதி செய்யணும், எல்லாருக்கிட்டையும் நான் பணம் கேட்குறேன்னு சொல்லி கேட்குறீங்க, ஆனால் இதுக்கு மட்டும் பணம் இருக்குது. அப்போ இதுக்கு பணம் இருக்குது, மற்றதுக்கு பணம் இருக்காது. அதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். நிச்சயமாக இது வந்து மீனவர்கள் பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கடுமையாக எதிர்க்குது, விட மாட்டோம். அதே நேரத்தில் வந்து மீனவர்களும் சரி ஒட்டுமொத்த போய் நீங்கள் நொச்சுக்கு போய் நடுக்கும் பாருங்கள், அன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா எங்களுடைய ட்ரெடிஷ்னல் ரைட் இது, எங்களுடைய வாழ்வாதாரம், இப்போ அடிப்படையிலே வந்து நாங்கள் வந்து கடற்கரை ஓரம் வந்து கிட்டத்தட்ட 3 நாட்டிகள் மைலில் வந்து எங்களுடைய மீன் வளம் போயிடும். அப்படி இருக்க சூழ்நிலை இது எந்த நிலையில் அனுமதிக்க மாட்டோம்ன்றது தான் அவங்களுடைய கருத்து. நிச்சயமாக அவங்க கருத்துக்கேற்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்க பக்கம் முழு பக்கமும் பலமாக இருக்கும். அது பிரியன் உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டேன், பிரியனுக்கு கொடுப்போம். யாருக்கு? அதான் அப்போ ஜெயக்குமார் சொன்னால் தொலைநோக்கு பார்வை கரெக்டாக தானே இருக்கும். ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் நான், ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள், அவர் கட்சி ஆரம்பிக்கிறது சொன்னேன் நான், இது ஒரு பி டீமாக தான், டிஎம்கே பி டீமாக போவான்னு. சரி, இன்றைக்கி செயல் வடிவம் போடுது, இன்றைக்கி எஃபெக்ட் வருது, இன்றைக்கி பி டீமாக தான் அவர் இருக்கார். அவர் அவரை பொறுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து இல்லையா நாட்டுக்கு மக்கள் நல்லது செய்யணுன்றதில்லை, கட்சி ஆரம்பித்து அவரை காப்பாற்றிக்கணும், இல்லைனா வந்து ஆதரவு கொடுத்து சலுகைகள் பெறணும், இதுக்கு தான் கட்சி. அவங்க மக்கள் நல்லது செய்யறது கட்சி கிடையாது, அது அவ்வளோதானே. இன்றைக்கி போதும் இல்லை, மீது நாளைக்கு பார்த்துக்கலாம் பா. ஓகே கோபால். சார், போக்குவரத்து துறையில் தனியார் நிறுவனம் மூலம் ஆள் எடுக்கிறேன்னு சொல்லி விளம்பரப்படுத்திருக்காங்க, ஆனால் அனைத்து அரசு துறைகளுக்கும் நாங்கள் டிஎன்பிசி மூலம் தான் தேர்வு செய்யப்படும் சொன்ன வாக்குறுதியை மறந்துட்டு இதை மாதிரி தனியாருக்கு கேட்டிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இல்லைங்க, இப்போ இதில் எதிர்க்குது இல்லை, இதில் என்ன விஷயம்னா ஆக்சுவலாக அவங்க வந்து கட்சிக்காரர்கள் நுழைக்கிறதுக்கு உண்டான வேலை, முதல் வேலை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இதில் வந்து சமூக நீதினு சொல்லிட்டு வாய்க்கிலே கத்திட்டு இருக்காங்கல்ல, திராவிட மாடல் அரசு, நாங்கள் தான் சமூக நீதி. அப்போ 69% ஏதோ இடஒதுக்கீடு அதில் ஃபில்அப் ஆகுமா? 30% நீங்கள் பிசி கொடுப்பீங்களா? 20% எம்பிசி கொடுப்பீங்களா? எஸ்சிக்கு 18% கொடுப்பீங்களா? எஸ்டிக்கு 1% கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்போ அவுட் சோர்ஸ் பண்ணி அதன் மூலம் நிர்ணயிப்பு அப்பாயின்மெண்ட் பண்ணது மூலம் திமுக முழுக்க முழுக்க வந்து வேலைக்கு வருவாங்க. அரைகுறை ஆளுங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டியை வந்து அவன் ஸ்டேரிங்கை பிடிச்சான்னா எவ்வளோ ஆக்சிடென்ட் நடத்துறான்னு யாருக்குன்னு தெரியாது, அப்படிப்பட்டோன்னு டிரைவர் ஆக்குவாங்க. என்ன தெரியாதோ கேஷ் என்ன தெரியாதோ கண்டக்டராக போவாங்க, அதுலேயும் வந்து கமிஷன் வாங்குவானுங்க. இதுதான் நடக்கும். இது அதனால் சமூக நீதிக்கு சமூக நீதிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கலை சாதனை வந்து அப்பாயின்மெண்ட்டதுக்காக ஒட்டுமொத்தமாக செய்கிற வேலை. பப்ளிக் சர்வீஸ் கமிஷனருக்கு 5 லட்சம் பணி இடணும். அங்கே தேர்தல் வந்து அப்போ வாக்குறுதி சொன்னாங்க இல்லையா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அரசு பணியிடங்கள் வந்து அது வந்து அரசு இருந்தாலும் சரி, அரசு துறை சார்ந்த நிறுவனங்களாலும் சரி, எல்லாமே நாங்கள் ஃபில்அப் பண்ணிட்டோம். நாங்கள் எங்கே ஃபில்அப் பண்ணாங்க? 5 லட்சம் பணியிடம் காலியாக இருக்குது. வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் பண்ணுவோன்னு சொன்னீங்க, எங்கே பண்ணீங்க நீங்கள்? 1 லட்சம் பேர் பண்ணிங்களா நீங்கள்? இன்றைக்கி 1 லட்சம் பேர் பண்ணல. இன்றைக்கி இருக்கிறவங்க வேலை விட்டு அனுப்புறீங்களா நீங்கள்? இன்றைக்கி ஆட்குறைப்புன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு எல்லா வகையிலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடை ஒரு நாசமாக்கி ஒரு மோசமாக்கி ஒட்டுமொத்தம் ஒரு மோசமான ஆட்சி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு இன்றைக்கி. ஓகே.